நம்ம இந்தியாக்கு ஆஸ்திரேலியாக்கு இப்போ பார்த்தா டெஸ்ட் சீரிஸ் நடந்துட்டு இருக்கு. இது மூணு தானே பார்த்தா இந்தியா ஆஸ்திரேலியா ஓடி சீரிஸ் பார்த்தா மூணு மேட்ச் இருக்கு. அந்த மூணு மேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா மார்ச் 14ல் பார்த்தா ஃபஸ்ட் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஆஸ்திரேலியா என்ன தான் வந்து நம்ம டெஸ்ட் சீரிஸ் அவ்வளோ சூப்பராக விளாடுமே கூட, ஆனால் ஓடின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா வந்து சூப்பராக விளாடுவாங்க. சமயத்தில் ஆஸ்திரேலியாவோட பிளேயர் பார்த்தீங்கன்னா வந்து ஓடி சீரிஸ் தவித்தான்னு சொல்லலாம். சரி வாங்க யார் அப்படின்னு பார்க்கலாம். வேறு யார் இல்லைங்க, நம்ம ஜேன் ரிச்சர்ட் தான். இவர் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா ஓடி சீரிஸில் போய் செலக்ட் ஆயிருந்தார். ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா சோடரே பார்த்தா கயட்னால பார்த்தீங்கன்னா இவர் வந்து விளையாடல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே அப்டேட் வந்துருச்சுன்னு சொல்லலாம். அதாவது பார்த்தீங்கன்னா மூணு மேட்ச்சுமே பார்த்தீங்கன்னா விளையாடல. இவர் விளையாடு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு ஒரு பெஸ்ட் பாயிண்டாக இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பவுலிங் பார்த்தா சூப்பராக போடுவார். அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இவர் விளையாடுனா அது வந்து நம்ம இந்தியாவில் வந்து கண்டிப்பாக பேட்டிங் வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம். ஏன்னா இவர் பவுலிங் பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கும். அதாவது சூப்பர் பவுலிங் போடுவார். இந்த சமயத்தில் பார்த்தா நம்ம இந்தியாவை அசால்ட்டாக வின்னிங் பண்ணலாம். அதாவது பார்த்தீங்கன்னா பவுலிங் இல்லாதனால கண்டிப்பாக வந்து நம்ம இந்தியா டீம் வந்து வின்னிங் போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் வந்து போட்டுருக்காங்க. இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கு இவர் பண்ணலாம் எந்த பிளேயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின் பிளேயர் தான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவுக்கு கொண்டு போகிறாங்க. ஏன்னா இந்தியா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஸ்பின்னு தான். அதனால் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஓடி பவுலருக்கு பண்ணலாம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவை வந்து ஒரு ஸ்பின்னு பார்த்தா இவர் வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க நம்ம ஆஸ்திரேலியா டீமை. சமயத்தில் பார்த்தா இந்த மூணு ஓடி இருக்கு. அதை மட்டும் ரொம்ப வேடிக்கை பக்கமாக இருக்கு. ஏன்னா நம்ம இந்தியா டீம் கப் அடிச்சா இந்தியா தான் வின்னிங் போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் எடுத்துகிட்டு போடுறேன். உங்களோட கருத்து என்னென்ன மறக்காம கருமசம் சொல்லுங்கள்.